Hi, hello friends. Ellorukkum vanakkam. Welcome to Namna's vlog. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ஒரு கெட் டுகெதர் ட்ரிப் வீடியோ தான். என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டாங்க. ஸோ சென்னையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து போய் ஜாயின் ஆகிக்கிட்டோம். எங்கன்னா மைசூரில். ஸோ டூ டேஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து குட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மைசூர்லேருந்து நாங்கள் வந்து குட்டா போனோம். குட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் த வேல வந்து அந்த நாகர்கோல் ஃபாரஸ்ட்டை நம்ம க்ராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். குட்டாவில் வந்து நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருந்தோம். ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு. அந்த காட்டேஜை சுற்றியும் வந்து க்ரீனிஷாக நிறையா ட்ரீஸு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோம்ஸ்டேயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 1350 போல் சார்ஜ் பண்ணாங்க. இதில் வந்து நம்மளுடைய ஸ்டே, அப்புறமா டின்னர் கொடுத்துட்டாங்க, அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்டே பண்ணது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 டிகிரி போல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் வாக் மாதிரி நாங்கள் போனோம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம் அந்த ஹோம்ஸ்டேலேருந்து. ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து பார்க்கலாம். பெப்பர் ட்ரீ பார்த்தோம், நிறைய காஃபி பிளான்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க, கோகோ ட்ரீ இருந்துச்சு, அப்புறம் லிப்ஸ்டிக் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் பார்த்தோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வாக் முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இருப்பு ஃபால்ஸ் வந்து போனோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் மைசூர் போனீங்கன்னா இந்த இருப்பு ஃபால்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். மைசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அந்த சீனரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த நேச்சுரல் சீனரி. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும், ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போகணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த இருப்பு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகிரி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. கரடி, சிறுத்தை, கிங் கோப்ரா இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸில் தண்ணி கொட்டுற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அழகான பட்டர்ஃப்ளைஸ் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அங்கே நம்ம பார்க்கலாம்.
இருப்பு ஃபால்ஸ் பார்த்துட்டு அந்த நேச்சரை ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் மைசூர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. செகண்ட் டைம் மைசூரில் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.